மெய்யன்பர்களே, அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சரிதத்தின் ஐந்தாம் பாகத்தை எல்லாம் வல்ல சுவாமிகளின் திருவருளினாலே சொல்லப் புகுகிறேன். வணக்கம். சுவாமிகளின் ஒவ்வொரு திருவிளையாடல்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் சுவாமிகள் வாழ்ந்த கீழ ஆலத்தூர், அதாவது திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரின் பக்கத்து ஊரில் ஆறாவமுத ஐயங்கார் என்பாரும் அவருடைய மனைவி லக்ஷ்மி அம்மாளும் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தனர். ஆறாவமுத ஐயங்காருக்கு 50 வயது ஆகியும் புத்திரபாக்கியம் இல்லாமல் மன வருத்தமுற்றவராய் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். இருவரும் திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை தினமும் காவிரியில் நீராடி தரிசித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நாளில் ஸ்ரீ அரங்கப்பெருமான் அவர்கள் கனவில் தோன்றி, உங்கள் ஊருக்கு பக்கமுள்ள கீழ ஆலத்தூரில் ஞானசித்தன் ஒருவன் அவதரித்திருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் மனம் நிறைந்த அன்புடன் ஒரு பசுவை குளிப்பாட்டி இருவரும் ஸ்நான சந்தி முடித்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து பரிசுத்தமான இடத்தில் பசுவை மேய்த்து சுத்தமான பாத்திரத்தில் பால் கறந்து மதுரமாக காய்ச்சி தினந்தோறும் கொடுத்து வருவீர்களாயின் அச்சித்தன் அதனை அருந்தி ஒரு நாள் அப்பாலில் சிறிது சேடமாக வைப்பான். அதை எடுத்து வந்து பயபக்தியுடன் நீங்கள் இருவரும் உட்கொண்டால் அதன்மேல் புத்திர சந்தானம் பெறுவீர்கள் என கூறி மறைந்தார். ஆறாவமுத ஐயங்காரும் லக்ஷ்மி அம்மாளும் பெருமகிழ்ச்சியுடன் தங்கள் இல்லம் ஏகி அரங்கநாத பெருமான் அனுகிரகித்த வண்ணம் கீழ ஆலத்தூர் சென்று சுவாமிகளை தரிசித்து கனவில் கட்டளை பெற்ற வண்ணம் அந்தரங்க சுத்தியுடன் சுவாமிகளுக்கு பால் கொடுத்து கொண்டு வந்தனர். ஆறாவது தினத்தில் சுவாமிகள் பாலில் சிறிது மட்டும் உட்கொண்டு பாக்கியை வைத்துவிட்டு இனிமேல் பால் கொண்டு வர வேண்டாம் என திருவாய் மலர்ந்து அருளியது. சுவாமிகள் உச்சிஷ்டமாக வைத்துவிட்ட பாலை தம்பதிகள் இருவரும் எடுத்து அமுதமென பருகினர். அது முதல் லக்ஷ்மி அம்மையாரும் கற்பம் தரித்து 10 திங்களில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தனர். சுவாமிகளின் அருட்கடாட்சியத்தை நினைத்து தம்பதிகள் இருவரும் அடிக்கடி குழந்தையுடன் சென்று சுவாமிகளை தரிசித்து வருவார்கள். ஒரு நாள் குழந்தை தொட்டிலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபடியால் அந்த குழந்தையின் தூக்கத்திற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்ற உள்ளம் கொண்டு குழந்தையை தொட்டிலில் விட்டு தாங்கள் மாத்திரம் சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தனர். சுவாமிகள் ஆறாவது ஐயங்காரை பார்த்து, உங்கள் வீட்டில் நெருப்பு பற்றி கொண்டது, குழந்தை தொட்டிலில் தூங்குகிறதே, ஓடுங்கள் ஓடுங்கள், பயம் வேண்டாம், குழந்தை சுகமாக இருக்கிறது என்று கூறி அருளியது. ஆறாவது ஐயங்காரும் அவர் மனைவியாரும் மனக்கலக்கத்துடன் ஓடி சென்று
இல்லத்தை சேருவதற்கு முன்னரே வீட்டில் நெருப்பு பற்றி எருவதை கண்ட ஊர் ஜனங்கள் திரண்டு வந்து வீடு பூட்டப்பெற்றிருந்தமையால் உட்புக முடியாமல் கூரை மீது ஏறி சென்று நெருப்பை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த வேளையில் அங்கமெல்லாம் விபூதி அணிந்தவரும் கௌபீனம் தரித்தவருமான சிறு பிராயமுள்ள துறவி ஒருவர் தொட்டிலில் கிடந்த பாலகனை தூக்கி கொண்டு வெளியில் ஓடி வந்து கூட்டத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற பிராமண பெண்ணிடம் கொடுத்துவிட்டு கூட்டத்தில் கலந்து மறைந்தனர். பின்னர் வந்து சேர்ந்த ஐயங்கார் தம்பதிகள் வீட்டில் பூட்டியபடி இருக்க சுற்றிலும் நெருப்பினால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டு குழந்தையின் கதி என்ன ஆயிற்றோ என்று அலறி அடித்து கொண்டு தெருவில் விழுந்து புரண்டு அழுதனர். குழந்தையை கையில் வைத்திருந்த பிராமண பெண் ஓடி வந்து, இதோ உங்கள் குழந்தை சுகமாக இருக்கிறது, வருத்தமடையாதீர்கள் என்று லக்ஷ்மி அம்மையாரிடம் கொடுத்தாள். அருந்தவ மைந்தனை அடைந்த பெற்றோர்கள் கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து ஆனந்த பரவசமடைந்து அப்பெண்ணை பார்த்து, வீடு பூட்டியபடி வெந்து கொண்டிருக்கிறதே, குழந்தையை எவர் எவ்வாறு வெளியில் கொண்டு வந்தனர் என்று கேட்க, அப்பெண், கௌபீனம் தரித்த ஒரு சிறிய பரதேசி குழந்தையை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார், வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்றாள். சுவாமிகளை தரிசிக்க சென்றபோது சுவாமிகள் வீட்டில் நெருப்பு பற்றி கொண்டது, குழந்தை தொட்டிலில் தூங்குகிறதே, ஓடுங்கள் ஓடுங்கள், பயம் வேண்டாம், குழந்தை சுகமாக இருக்கிறது என்று திருவாய் மலர்ந்ததும் அவ்வண்ணமே எல்லாம் நிகழ்ந்திருப்பதும் கௌபீனதாரியாக வந்து குழந்தையை நெருப்பிலிருந்து காப்பாற்றி அருளியதும் எல்லாம் ஞானசித்தரான நமது சுவாமிகளின் பேரருள் கருணையே ஆகும். ஆகையால் குழந்தையை சுவாமிகளின் முன்னிலையில் கொண்டு போய் வைத்து சுவாமிகள் திருநாமத்தையே குழந்தைக்கும் சூட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டு மறுநாட்காலையில் குழந்தையுடன் சுவாமிகளின் இருக்கையைச் சேர்ந்து சுவாமிகளின் சந்நிதியில் குழந்தைக்கு அருணாச்சலம் என்று நாமகரணம் செய்தனர். இவ்வாறு அவர்கள் செய்ததை கேள்வியுற்ற ஆறாவது ஐயங்காரின் உறவினர்கள், நமது ஆச்சார அனுஷ்டானத்திற்கு இது சம்பந்தமில்லாத பெயர் என்று அவரிடம் வேறுபாடு கூறி பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வாறு கூறுவதை கேட்ட ஆறாவது ஐயங்காரும் அவரது மனைவி லக்ஷ்மி அம்மையாரும் அவர்களுக்கு எவ்வளவோ சமாதானங்களை கூறியும் அதை அவர்கள் பொருட்படுத்தாது இருந்ததை கண்ட அவர்கள் சுவாமிகளிடம் சென்று மேற்கண்ட விவரத்தை கூறினார்கள். அப்போது சுவாமிகள் அவர்களை என் இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு வேண்டுவதை செய்வோம் என்று கூறி அருளினார் என்பதுடன் இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பின் கீழ் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அருட்கருணையை சிந்தித்தோ, மேற்படி சுவாமிகள் என்னென்ன அருட்கருணையால் செய்தனவற்றை அவன் அருள் பெற்று சொல்லப்புகுவேன் என்பதுடன் நிறைவுக்கு கொண்டு வந்து நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.